வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. குஜராத்தில் மிக மிக பரபரப்பு, அதாவது தொடர்ந்து சிஏஜி அறிக்கை, அதைத் தொடர்ந்து இப்போது குஜராத்தில், ஏன்னா குஜராத்தில் தான் பிஜேபிக்கு ஃபுல்லாக எம்பி சீட், அவங்க தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசம் மாதிரி குஜராத்தில் மிகப்பெரிய பலத்துடன் இருக்கக்கூடிய மோடி அரசு, அங்கே வந்து இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் சக்தி சிங் கோகுல் வெளியிட்ட ஒரு அறிக்கை, அறிக்கைங்கிறத தாண்டி ஒரு ஆதாரம், அது வந்து இன்றைக்கி அங்கே வந்து புயலை கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். ரசீது எங்கே, இதுதான் கேள்வி. 13,000 கோடி கொடுத்தமே அதானி குழுமத்துக்கு, ரசீது எங்கே? இதை நம்ம கேட்கல. அந்த எரிசக்தி நிறுவனம், இது குஜராத்தோடைய எரிசக்தி நிறுவனம், அதானி குழுமத்துக்கு லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்தை தான் வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் பணம் கொடுத்தோமே, ரசீதே இல்லாமல் 13,000 கோடி கொடுத்தோமே, அந்த பணத்துக்கான ரசீது எங்கே, அதற்கான ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டது தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குஜராத் எரிசக்தி நிறுவனம் 5,000 கோடி, அதாவது அங்கேயே அதானி குழுமம் தான், உங்களுக்கு தெரியும் எல்லா ஸ்டேட்லேயும் அதானி இருக்கும்போது, வெளிநாட்டிலையும் அதானி போகும்போது குஜராத்தில் எப்படி இருப்பார், குஜராத்தை தொடர்ந்து அவங்க வாழ்கிறாங்க, எல்லா பவர் ப்ராஜெக்டும் அதானி அவர்கள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய குஜராத் எரிசக்தி நிறுவனமும் அங்கே இருக்கக்கூடிய அதானி எரிசக்தி நிறுவனம் அபுரா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒப்பந்தம், அதாவது பவர் பிளான்ட்ல நிலக்கரி, அதில் 5,300 கோடி கொடுக்க வேண்டிய இடத்துல 9,000 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்து மொத்தம் 13,800 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த விஷயத்துக்காக இப்போ இவ்வளவு பணம் புழங்கியிருக்குது, ரசீது எங்கன்னு கேட்டு அந்த கடிதம் காங்கிரஸ் தலைவர் அங்கே இருக்கக்கூடிய சக்தி சிங் கோகுல் கிடைக்குது, ஏன் ஈடிக்கும் சிபிஐக்கும் கிடைக்கல? அங்கெல்லாம் கேள்வி என்னென்னா, ஈடி எங்கே? ஈடி தமிழ்நாட்டுக்கு போகுது, அங்கே இருக்கக்கூடிய டெல்லிக்கு போகுது, மேற்கு வங்காளம் போகுது, எல்லா இடத்துக்கும், சிபு சூரனுக்கு, ஹேமந்த் சோரனுக்கு போகுது, ஜார்க்கண்டுக்கு போகுது, எல்லாம் ஓகே, சத்தீஸ்கருக்கு போகுது, ஈடி எங்கே, சிபிஐ எங்கே, இதுதான் கேள்வி. எல்லா இடத்துக்கும் போய் தோண்டி தோண்டி துருவி ஆதாரங்களை எடுத்து அவங்கள வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சட்டத்தின்பால் நிற்கக்கூடிய ஈடியுடைய அதிகாரிகள் அமலாக்கத்துறை இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை இன்னைக்கு சக்தி சிங் கோகுல் கேட்டிருக்கார். ஆதாரம், இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு கடிதம் எழுதுறாங்க, நீங்கள் நாங்கள் பணம் கொடுத்த ரசீது எங்கன்னு, இப்போ இதுக்கு பாஜகவில் இருக்கக்கூடியவங்க என்ன பதில்? சரி, அதில் இன்னும் நம்ம கேட்குறோம், ரசீது இல்லாமல் அரசாங்கம் ஏதாவது பணம் கொடுக்குமா? அப்போ பணம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம், ஆவணங்களுக்கு? நாளைக்கு இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும்ல, இன்னும் கூடுதல் தகவலை வெளியிடுறாரு. அந்த யார் இந்த கடிதம் எழுதினாங்களோ அந்த அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். இதே போல தான் இலங்கையில் நடந்தது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இதே மாதிரி ஒருத்தர் மிக மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கவர், அவர் விலகினார் பதவி விட்டு, ஏன்னா அதானி அவர்களுக்கு அந்த நிலக்கரி இதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க உங்கள் கவர்மெண்ட்டில். ஏன்னா இந்திய கவர்மெண்ட் வந்து இலங்கைக்கு நிறையா பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேப்பர்லாம் பார்க்குறோம், இந்தியா 500 கோடி 1,000 கோடி இது மாதிரி இலங்கைக்கு கொடுத்தது, பரவாயில்ல, கஷ்டப்படுற நாடுப்பா, கொடுக்கட்டும்பா, அதுக்காக நான் அவளை கொடுக்குறேன் பணம், நீங்கள் அதுக்கு பதிலாக அதானிக்கு கொடுங்கங்கிறது என்ன ஒரு இது? நம்ம வரி பணத்தை கொடுக்குறோம் ஒரு நாட்டுக்கு, அதற்கு தனி மனித ஒருத்தர் மட்டும் பயனடைவது எந்த விதத்தில் நியாயம்? ஒரே ஒரு விஷயந்தான், அதானி அவர்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பணம் நிறைய கொடுக்குறாரு, இவர்களுடைய தேர்தலே இவரை வச்சு தான் சந்திக்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்து மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ நிறைய அமைச்சர் இவர்கள் யாருமே வந்து 1 ரூபா கூட அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படல. நம்ம அண்ணாமலை வரைக்கும் சொல்கிறார், இவங்கெல்லாம் நம்ம ஒன்றும் போயில ஆசைப்படாமல் நமக்காக பிரதமர் மோடியும் அமித்ஷாலாம் இவ்வளோ உழைக்கிறாங்கும்போது ஆச்சரியமாகுது. இவங்க இருக்கணும், இவங்க இருந்தால் தான் சனாதனம் வளரும்னு நிறைய, அதாவது சனாதனத்தை தூக்கி பிடிப்பவர்கள் நினைக்கிறாங்க. அது 10 வருஷமாக நடந்துட்டுருக்குது, அவர்களுடைய எண்ணம் போல் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க, காலம்தான் பதில் சொல்லும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்குறோம்னா, ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இன்னொரு தனியார் நிறுவனத்துக்கு 13,000 கோடி கொடுக்கும்போது, மற்ற ஸ்டேட்டில் மினிஸ்டர்லாம் தப்பு பண்ணும்போது அவர்களை ஈடியை வைத்து நிறையா பண்ணுறீங்க, தப்பு பண்ணால் பண்ணுங்க, தப்பு இல்லை, அப்போ இதையும் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயம், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு நியாயம், தனி மனிதருக்கு ஒரு நியாயங்கிறது எப்படி சரியாக வரும்னு தெரியல. 13,000 கோடி பிஜேபி அரசும் இதுக்கு மிகப்பெரிய உடந்தை, பிஜேபி உடந்தைங்கிறார், பிஜேபி சொல்லாமல் எதுவுமே பண்ணாதுங்க. அவர் கேட்குற ரெண்டு கேள்வி என்னதான், மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி முதல்வர் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் வந்து இறங்கி பண்ணாங்கன்னா அவர்கள் பணம் எடுத்துக்குவாங்க. ஆனால் இங்கே என்னென்னா,
ஒரு பிஜேபிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனே இதை பண்ணுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அந்த ஊரை சேர்ந்தவர்கள், தொடர்ந்து அங்கே வேறு இருந்திருக்கார், எல்லா இடத்துலையும் கான்டாக்ட் இருக்கும், அங்கே இருக்கக்கூடியவரோட உறவினர்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய மெகா ஊழல் நடந்திருக்குது. இந்த பணத்துக்கு யார் பொறுப்பு, இந்த வருவாய் இழப்புக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சக்தி சிங் கோகுல் கேட்டிருக்கார். அந்த ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்கார். ஒரு ஆதாரத்தை ஒருத்தர் வெளியிடுறார், தப்பாக வெளியிட்டார்னா இந்நேரம் என்ன நடவடிக்கை, பிஜேபி என்ன எடுக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு கவர்மெண்ட்லேருந்து எழுதின லெட்டரை வந்து சக்தி சிங் கோகுல் தப்பாக பண்ணிட்டார்ப்பா, அது ஃப்ராடான லெட்டர்ப்பா அப்படின்னா இந்நேரம் என்ன வகுண்டு எழுதியிருப்பாங்க. அப்போ இவங்களால பதில் சொல்ல முடியல. சரி, இந்த வழக்கு ஏன் இப்போ முக்கியத்துவம் அவர் வெளியிட்டார்னா, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அதானி பற்றிய விசாரணை வருது. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதானி அவர்களுக்கு மட்டும், ஒரு தனி நபருக்கு மட்டும், இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் தாரை வார்க்கப்படுவது என்ன? இப்போ கூட மத்திய பிரதேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை? பிஜேபி முதலமைச்சருக்கு பழங்குடியின மக்கள் நிலத்தை, அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் அதானிக்கு கொடுத்தாச்சு. நீங்கள் இதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவீங்க? வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் என்ன பேசுவீங்க? அதானி அவர்கள் பணம் கொடுப்பார், ஓட்டு போடுவாரா? ஓட்டு போட்டு இல்லை, எல்லா ஓட்டையும் காசு கொடுத்து வாங்கிட முடியுமா? ஒரு அதிருப்தி இருந்தால் என்ன ஆகும்? நம்ம என்ன நினைக்கிறோம், போகிற போக்க பார்த்தா பிஜேபி மிகப்பெரிய ஊழல் கட்சியாக இருக்கும் பொழுது நம்ம என்னமோ என்ன, ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட அண்ணாமலை சொன்னார், ஊழல்னாவே மோடிக்கு ரொம்ப பிடிக்காதுங்க. அவர் ஊழல், அவர் அது நம்ம அமித்ஷாலாம் ஊழலே இல்லாமல் இருப்பாங்க. அமித்ஷாவார் இன்னும் கூட மேலே போய் லீவ் எடுக்காமல் உழைக்கிறாருங்கிறாங்க. இன்னும் புரியல, லீவ் எடுக்காமல் இந்தியாவுக்காக, இந்திய மக்களுக்காக இப்படி ஒருத்தர் உழைக்கிறாங்கும்போது ஒன்றுமே எப்படி நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியல. ஒரு எளிமையின் காந்தியடிகளின் மறு உருவமாக இருக்கிறாரு கூட சொல்லுவாங்க. இனிமேல் போகிற போகலத்திலலாம் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் இங்கே பிஜேபியை வளர்க்குறாங்கிறார். வரக்கூடிய தகவலெலாம் பார்த்தா இருக்கிற ஓட்டு போயிடும் பொழுதே. இப்போ வெளியில் மக்கள் என்ன கேட்குறாங்க, ஏம்பா 88,000 பேர் செத்து போனவங்க பணம் கொடுத்தாங்களே பிஜேபி, இப்படி தான் பேசுகிறாங்க. ரமணா படத்தில் நடந்ததுலப்பா அந்த ஊழல்ப்பா, இது வந்து இப்படி போயிடுச்சு. எப்படி வந்து 2G 2G சொல்லி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய அவப்பேர் இருந்துச்சோ, அதே போல் இந்த சிஏஜி அறிக்கையை வந்து நிறைய பணம் சம்பாரிச்சாங்களாம்பா, ஏகப்பட்ட கோடி வச்சுருக்காங்கப்பா பிஜேபி, பணத்தை இறக்கி வர தேர்தலை பாருங்கள், எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து ஜெயிக்க போகிறாங்க. இப்படி தானே வெளியில் பேச்சு. இப்போ குஜராத்தில் சொல்லிட்டோம், குஜராத்தில் போகிற போக்கு பார்த்தா 27 இருக்கீங்க, வர தேர்தலில் அது ஜெயிக்க இப்படிலாம் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது போல. ஏன்னா ஆம் ஆத்மி வேற அங்கே கணிசமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஊழலுக்கு எதிரான கட்சி. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா போதும். இப்போ வர தகவல் என்னென்னா, ஆம் ஆத்மியே தேவையில்லையா? சக்தி சிங் கோகுல் போட்டோன்னா அருமையான முடிவு. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், எம்பியாக இருக்கக்கூடிய சக்தி சிங் கோகுல் ஏற்கனவே மோடி அவர்களுக்கு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தவர், அவரை போட்டது சரியான முடிவு. இப்போ இந்த 13,000 கோடிக்கு பதில் எங்கே? அங்கே நாளிதழில் என்ன, 13,000 கோடி முறைகேடு, ரசீது இல்லை, சிபிஐ இடி எங்கே தேடுகிறோம், இதுதான் வார்த்தை. இன்னும் குறிப்பாக பெரும்பாலான முக்கியமான தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் இதை வெளியில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், குஜராத்தில் மோடி அவர்கள் 5 வருஷம், அதுக்கப்புறம் தொடர்ந்து பிஜேபி தான், நமக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக அவங்க ஆள் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய அது என்ன நடந்திருக்குன்னா, 25 வருஷம் இருந்ததுனால இனிமேல் நம்பலாம்பா, பண்ணுங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்கள் அப்படின்னு பண்ணிட்டாங்களோன்னு தெரியல. இது வந்து இன்னைக்கு குஜராத்தை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது. வர 2 நாளில் மும்பையில் வேறு இது இந்தியா கூட்டணி, அவர்களுக்கு ஏற்கனவே நிறையா விஷயம் இருக்குது பிஜேபி பற்றி பேசுகிறதுக்கு. இது ஒரு மேட்ரு, தொடர்ந்து நிறையா வரும் பொழுது மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.